வெல்கம் டு ட்ராமா ரிவ்யூ. இன்னைக்கு காஃபி அண்ட் வெனிலா எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஹீரோயின் பெட்ல தூங்கிட்டு இருப்பா, அப்படியே அப்படி எழுந்து பாக்குறா, குட் மார்னிங் அப்படின்னு சொல்றா. ஹீரோ பெட் கொள்ள இருக்காரு. ஹீரோ அப்படி விடாம ஹீரோயின் அப்படி பாத்துக்கிட்டே இருக்க, ஹீரோயின் என்ன கேக்குறானா, என்ன அப்படின்னு கேக்குறா. நீ ரொம்ப கியூட்டா இருக்கியா, அதனாலதான் என்னால பாக்காம இருக்க முடியல அப்படின்னு எல்லாம் பேசுறாரு. உடனே அவ பெட் கொள்ள அப்படியே போய் பூந்துக்கிறா. சரி சார், கமௌன் வெளியே வா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. இப்போ ஹீரோ ஹீரோயின்க்கு அழகா சமைச்சு வச்சிருக்காரு. இவ எடுத்து டேஸ்ட் பண்றா, வாவ் டெலிஷியஸ் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா நான் குக்கிங்ல எந்த அளவுக்கு சூப்பரெல்லாம் பண்ண மாட்டேன், பட் ஆனா நான் கத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா ஹீரோயினை. இப்போ நேத்து வந்து ஹீரோ பேசியிருப்பாருல, என்னோட ட்ரூ ஐடென்டிட்டி தெரிஞ்சா வந்து ஷாக் ஆவா அப்படின்ற மாதிரி, இதெல்லாமே இவளுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, அதை பத்தி நம்ம கேட்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரிலாம் அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ ஹீரோயின் கிட்ட என்ன கேட்கிறாரு அப்படின்னா, சரி ஓகே வெளியே போலாமா, உன்னை பத்தி நான் நிறைய அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி ஓகே, நம்ம சிரிக்கிறா. இப்போ வெளியே ஷாப்பிங்க்கு போறாங்க. சூப்பரா ஷாப்பிங் போய்கிட்டு இருக்கு. ரிசா அது எப்படி சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. வாவ் சம் அப்படின்னு சொல்லி கேப்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காரு. என்ன அந்த சைட் போயிட்டு வேற கப் சூஸ் பண்றப்போ இவ வந்து நிறைய நினைக்கிறா, இவர் ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப வாண்டர்ஃபுல், எல்லாமே ஓகே தான், ஆனால் என்ன வேலை செய்கிறாருன்னு கேட்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. சரி கேட்டுருவோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. நீயே கெஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சேல்ஸ் ஃபீல்டில் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இன்னும் டீப்பா, இன்னும் யோசி அப்படின்றாரு. பைலட்டா, டாக்டரா, லாயரா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ ஹீரோயின் கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரிசா நீ ரொம்ப பியூர் தெரியுமா, எனக்கு உங்ககிட்ட அந்த விஷயம் ரொம்பவே பிடிக்கும், அதனால உன்னை அதிகமாகவே லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் காதுகிட்ட போய் சொல்கிறாரு. இப்போ எபிசோட் 2 டைட்டில் போடுறாங்க, காலேஜ் அண்ட் ஜலசி. இவங்க ரெண்டு பேரும் கொடை பிடிச்சிட்டு தனித்தனியாக அப்படி நடந்து போயிட்டே இருக்காங்க. ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு அழகான க்யூட் ஃபேமிலி, ஒரு குட்டி பாப்பாவை அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. இது அப்படியே ஹீரோயின் ரசிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோ பார்த்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, கண்டிப்பாக அதை நம்மளும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஜஸ்ட் கிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ ஹீரோ திரும்பி பார்த்து ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த நாள் வரதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி கிட்ட போய் ஒரு ரிங்க போட்டு விடுறாரு ஹீரோயினுக்கு. அழகாக அப்படி கை பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போறாரு. இப்போ ஹீரோ என்ன நினைக்கிறா அப்படின்னா, எனக்கு தெரியல அவர் என்ன ஏமாத்துறாரன்றதை பற்றினா எனக்கு தெரியல, ஆனால் இந்த மொமெண்ட் நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன், இது ஒரு பொக்கிஷம் எனக்கு அப்படின்ற மாதிரிலாம் அப்படியே ஜாலியாக மனசில் நினச்சிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா காலேஜில் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவரோட பிளேஸில் உட்காந்துட்டு ரிங்கை பார்த்துக்கிட்டு இருப்பா. பின்னாடி பசங்க மூணு பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பையன் பச்சை கலர் சட்டை இருக்கான் இல்லையா, அவன் தான் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு. அந்த மூணு பசங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, ஹேப்பா நான் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது, அவள் கையில் ரிங் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறானுங்க. ரிங் அதை போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட ஃப்ரெண்டு அப்படியே வரான் ஹீரோயின் கிட்ட. ஹீரோயினோட ஃப்ரெண்டு பச்சை கலர் சட்டை இருக்காங்களா, அவன் பேர் யோஷிக்கி. உடனே அப்படி வந்து பார்க்குறா. ஹே யோஷிக்கி அப்படின்னு சொல்கிறா. என்ன எனக்கு பார்க்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்க போல இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். நாங்கள் உட்காந்துக்கலாமா அப்படின்னு கேட்டு உட்காறான். ஆமாம், என்ன அந்த ரிங்கு உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கொடுத்ததா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்லி தலையாடுறான். ஆமாம், உன் பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்லாம் கேட்குறான். உடனே இவதுக்கு என்ன சொல்கிறா அப்படின்னா, அவர் ஒரு ஆர்டினரியான சேல்ஸ் பர்சன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அம்மா அவர் எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பையன் கேட்பா. அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, ரொம்ப கைண்டான பர்சன், ஜென்டிலான பர்சன் அண்ட் மெச்சூரான பர்சன் அப்படின்னு சொல்லுவா. ஓ ஐ சி அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்கும். யாருன்னு பார்த்தா ஹீரோ வந்து நிற்கிறாரு. எல்லாரும் சூப்பராக கிளாப் பண்ணுறாங்க. இன்னைக்கு இவர் தான் உங்களுக்கு லெக்சர் கொடுக்க போறாரு. ஃபுகாமி ஹோல்டிங்ஸ் சிஇஓ அப்படின்ற மாதிரிலாம் வரவேற்பு கொடுக்குறாங்க. வாங்க வெல்கம் பண்ணலாம் ஃபுகாமி ஹீரோட்டா, வாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோ போய் நிக்கிறாரு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்னோட பேர் தான் ஃபுகாமி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. இவர் பேச பேச ஹீரோயினுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. நேற்று வந்து பேசியிருப்பாரு இல்லையா நைட்டு, என்னோட ட்ரூ ஐடென்டிட்டி அவளுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவள் ஷாக் ஆவா அப்படின்ற மாதிரி ஃபோன் காலில் பேசிட்டு இருப்பாள். ஸோ இதுதான் அவர் வந்து சொன்னாரா அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இப்போ ஹீரோ சூப்பராக லெக்சர் எடுத்து முடிக்கிறாரு. இருக்கதா டவுட்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆ எனக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா ஒரு பொண்ணு. உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறா. கேர்ள் ஃப்ரெண்ட், ஆமாம் எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கேட்டதும் ரொம்பவே அடோரபுள், ரொம்பவே ஸ்வீட் அவள், இப்போ கூட அவளோட கையை பிடிக்கணும்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை ஹீரோயின் அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கா. கிளாஸும் அப்படியே முடியுது. இவன் வந்து ஹீரோவை தேடிக்கிட்டு போகிறா. எங்கே இருப்பார் எங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கா. டக்குன்னு ஹீரோயினோட கையை ஹீரோ அப்படியே பிடிச்சி உள்ளே இருக்கிறாரு. கண்டிப்பாக சொல்லவே தேவையில்ல, ரொமான்ஸ் தான் வரப்போகுது. அம்மா பயந்துட்டியா, நீ உன்னை டக்கு நிறுத்ததும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. ஆ அப்படின்னு சொல்லி விழுக்கிறா. ஆக்சுவலாக உங்ககிட்ட நான் சாரி கேட்கணும் அப்படின்றா. எதுக்கு சாரி அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்னை ஏமாத்துறீங்கன்னு நினச்சிட்டு நானே திங்க் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறா அவ. அதெல்லாம் விடு, நீ எதுவும் பெருசாக யோசிக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அம்மா அவன் கூட ஒரு பையன் இருக்கான்ல, அவன் வந்து உன்னை அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுறான், உன்னை லவ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அவன் நான் சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். அந்த பையன் பார்த்தீங்கன்னா அந்த சைட் நடந்துட்டு வந்துகிட்டு இருப்பான். இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருனா, ஹீரோயினை அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பையன் பார்க்கணுன்றதுக்காகவே அப்படியே கிஸ் பண்ணுவார். அந்த பையன் என்னடா அங்கே சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்ப்பான். இவர் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறாரு. அந்த பையன் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறான். இப்போ அடுத்த நாள் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அப்படியே மொபைலில் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கா. அம்மா உனக்கு குக்கிங்
கத்துக்கணுமா அப்படின்ற மாதிரி அந்த பையன் வந்து கேட்குறான். ஆமா எனக்கு கத்துக்கணும்னு ஆசை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ வா நான் கத்துத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா குக்கிங்லாம் அப்படி கத்துத்தரான். அப்படி கத்துத்தரப்போ இவன் வந்து அந்த ஹீரோயின் பின்னாடி வந்து லைட்டா அப்படி சாய்வான். இவன் ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் அப்படி நினைச்சிக்கிட்டே இருப்பா. ஒரு பக்கம் போன் அடிச்சுக்கிட்டே இருக்கும், இவன் வந்து சைலண்ட்ல போட்டிருப்பா, ஸோ வந்து கேட்காது. இப்போ ஹீரோயின் அந்த பையன் கிட்ட என்ன சொல்றா அப்படின்னா, யோஷிக்கி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீ எனக்கு இதை சொல்லி தந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படி கிளம்புறாங்க. அப்படி நடந்து போயிட்டே இருக்கிறப்ப அவன் என்ன கேட்கறான் அப்படின்னா, உன மூணு பசங்க நீங்க வந்து அப்ரோச் பண்ணாங்கல்ல, டைம் இருக்கா என் கூட வரியா வெளியே போலாமா அப்படின்ற மாதிரிலாம். பட் என்ன நீ ரெஸ்பான்ஸ் பண்ணாம அப்படியே ஓடி வந்துட்டு எனக்கு வேலை இருக்கு பிளான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி அதை நினைச்சா எனக்கு இன்னும் சிரிப்பா இருக்கு, நீ ரொம்பவே நர்வஸா இருந்த அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் தாண்டி நீ ரொம்பவே கியூட் அடோரபிளான கேர்ள் அண்ட் ரொம்பவே அந்த மாடர்னான கேர்ள் ஃபேஷனபிளா இருக்க அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, அணில இருந்து எனக்கு ஒன்று பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் அவன் மனசுல இருக்கிறது சொல்லிடுறான். கரெக்டா ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஹீரோ நடந்து வராரு. ஹே ரிசா உனக்கு எவ்வளவு வாட்டி கால் பண்றது நான் ரொம்பவே வரியா ஃபீல் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிக்கிட்டே வராரு. சாரி சைலண்ட்ல இருந்தது மொபைல் நான் பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருனா அந்த பையனை பார்த்துட்டு யோஷிக்கு இருக்கான் இல்லையா ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அவனை பார்த்துட்டு கேட்குறாரு அவனை லெக்சர் பண்ணுறப்பன்னு இருந்தல அப்படின்னு கேட்குறாரு. அவனும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் தானே அப்படின்ற மாதிரி கேட்குறான் யோஷிக்கு ஹீரோயின் கிட்ட. ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். இவ்வளோ ரிசா அவங்க சென்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ அப்படின்ற மாதிரி ஹீரோ யோஷிக்கு கிட்ட சொல்கிறாரு. யோஷிக்கு இந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அப்படியே நடந்து போகிறான், நான் இன்னும் ரிசாவை இன்னும் நான் ட்ரை பண்ணுறதை விடலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறான். இப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறா அப்படின்னா, சாரி உங்கள் காலை நான் பிக் பண்ண முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறா. நோ ஒரீஸ் எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அம்மா உனக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை பசிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரி ஓகேவா போகலாம் அப்படின்றாரு. இப்போ ஹீரோ என்ன நினைக்கிறா அப்படின்னா, யாராக இருந்தாலும் ஒரு பையன் கூட ஒரு பொண்ணை பார்த்தா அவங்க லவ் பண்ணுற பொண்ணை பார்த்தா கண்டிப்பாக அதாவது ஃபீல் ஆகும்ல, இவர் அதை பற்றி எதுவுமே வந்து பாதர் பண்ணிக்கவே இல்லையா கண்டுக்கவே இல்லையா, நான் லவ் பண்ணுற பர்சன் அது இவரே யார் கூடையாவது இருந்தால் கண்டிப்பாக சும்மா நடந்து வந்திருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும் அண்ட் புறாம ஜலசியெல்லாம் ஃபீல் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அப்படி நினைக்கிறா. அடுத்த வீட்டுக்கு டூ யுவர் பெஸ்ட் அப்படின்றாரு. அண்ட் என்னை லவ் பண்ணதுக்கு என்ன இப்படி பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா. இன்னைக்கு ரொம்ப பேபி மாதிரி இருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. தாறு மாதிரி போய்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து என்ன சொல்கிறானா, அதை வந்து லைட்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஐஸ்கிரீம் உருகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இவர் என்ன பண்ணுறாருனா ஐஸ்கிரீம் ஒரு ஸ்பூன் எடுத்து ஹீரோயினுக்கு அப்படியே ஊட்டி விடுறாரு. ஊட்டி விட்டுட்டு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. திரும்ப ஐஸ்கிரீம் ஒரு பக்கம் அப்படியே உருகிக்கிட்டே இருக்கும், இங்கே வந்து வேற மாதிரி போய்கிட்டு இருக்கோம். என் அடுத்த நாள் வந்து காலேஜில் காமிக்கிறாங்க. யோஷிக்கி அப்படின்னு கூப்பிடுறா. சொல்லு என்ன அப்படின்றா, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்றா. தயவு செஞ்சு நேற்று நடந்ததை பற்றி எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லி காதில் கையை வச்சுட்டு ஓடுறான். ஒரு நிமிஷம் இரு இரு நீ ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னு கேட்குறா அவள். ஆக்சுவலாக இன்னைக்கு நான் லஞ்ச் எடுத்துகிட்டு வரல, கேன்டீனுக்கு தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லி இவ போகிறா. ஆனால் ஏன் நான் உன்னை அந்த பர்சனை விட அதிகமாகவே லவ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரிலாம் இவன் ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் இப்போ என்ன சொல்கிறா அப்படின்னா, ஐம் சாரி எனக்கு ஃபுகாமி ஹீரோட்டாவை தவிர யாரையுமே நினச்சி பார்க்க கூட என்னால் முடியல, எனக்கு அவரை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவரை தான் லவ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருப்பா. யோஷிக்கு என்ன பண்ணுறா, அவளோட கழுத்துக்கிட்ட நோட் பண்ணுறான். ஆமாம் அவளோட கழுத்தில் என்ன ஒரு மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். எல்லாம் வந்து நேற்று நடந்ததில்ல அந்த சம்பவம் தான். உடனே அப்படியே கிட்ட போகிறான் க்ளோஸாக. ஹீரோயினுக்கு அப்படியே லைட்டாக படப்பட நடிக்குது ஹே அப்படின்னு சொல்கிறா. உடனே அவன் அப்படியே கிட்ட அப்படியே போகிறான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். மட்டும் சங்கிங் ஆஃப் ஃப்ரம் ட்ரமா ரிவ்யூ. தேங்க்யூ ஆல்.